அதே தெருவில் விக்கி என்ற விக்னேஷ் என்பவரும் மற்றொரு துணிக்கடை நடத்தி வருகிறார். ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்த இவர்கள் தற்போது தொழில் போட்டியால் ஒருவருக்கு ஒருவர் விரோதத்துடன் செயல்பட்டு வருகின்றனர். கடந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற வியாபாரத்தில் விக்கி என்ற விக்னேஷ் தனது தலையில் ஆண்கள் உள்ளாடையை மாட்டிக்கொண்டு 1000 ரூபாய்க்கு ராஜேஷ் விற்பனை செய்வதாக கிண்டல் அடித்து யூடியூபில் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதனால் இருதரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் விக்னேஷ் கடை ஊழியர் நிதின் என்பவரை ராஜேஷ் கடையைச் சேர்ந்த வெள்ளை நாகராஜ் மற்றும் தருண் ஆகியோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. திறமடைந்த நிதின் 10க்கும் மேற்பட்ட ஆட்களுடன் ராஜேஷுக்கு சொந்தமான கடைக்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார். விக்னேஷ் மற்றும் ராஜேஷ் ஆகியோர் பல குற்றச்சம்பவங்களில் தொடர்புடைய வெள்ளை நாகராஜன் என்பவரை தங்களது வியாபார போட்டி தொடர்பான தகராறில் பலமுறை சம்பளம் கொடுத்து கூலிப்படையாக பயன்படுத்தி வந்துள்ளதும் அது வேற ஒண்ணு இல்ல, பன்றியோட சேர்ந்த கன்று ஏதோ ஒண்ணு தின்னு சொல்லுவாங்க, அதுதான். ரெண்டு நாள் முன்னாலதான் அந்த பன்றியும் கன்றும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டாங்க. புரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.